ஒரு சிறந்த பத்திரிக்கையாளர், ஒரு சிறந்த பேச்சாளராக ஆகி நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து உணர்ச்சி பிளம்போடு பேசி இப்போ நம்மளை மகிழ்விச்சிருக்காரு. இவரை தொடர்ந்து மதிப்புக்குரிய திண்டுக்கல் குமாரவேல் அவர்களை உங்களுடைய பேச அழைக்கிறேன். இவர் வந்து ஒரு ஆசிரியர், மற்றும் இப்போ வந்து முகநூலில் வந்து புரட்சி தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நிறைய வர்றக்க ஆரம்பிச்சிருக்கு. தினசரி இவர் வந்து ஒரு பதிவை போட்டுட்டு தான் தூங்க போவார். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் திண்டுக்கல் குமாரவேல் அவர்களை இப்பொழுது உங்களுடைய பேச அன்புடன் அழைக்கிறேன். அவையில் கூடியுள்ள அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இப்படி ஒரு மேடையில் எனக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த விழா நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டு, தலைவரை பற்றின விஷயங்களை நான் ரத்தின சுருக்கமாக உங்ககிட்ட போல சொல்லலான் இருக்கேன். ஏன்னா இப்போ நான் முகநூலில் வந்து பதிவு போடுறது, அந்த பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா சிறிதர் சாமிநாதன் எழுதுனது, துரைக்கர்ணா சார் எழுதினது, ஏதோ ஒரு சந்தேகம் யாராவது கேட்டால் கூட அவங்கக்கிட்ட கிளியர் இப்போ என்ன பண்ணலாம் இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பதிவுகளை தான் நம்ம போடுறோம். அதாவது நான் 1985 பிறக்கிறேன், தலைவர் 1987 மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் போகிறாரு. அப்போ 2 வயசு அவரை புரட்சி தலைவர் MGR-ஐ பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தீவிர MGR ரசிகர், அவரை தெய்வமாகவே வழிபடுபவர். சின்ன வயசுலேருந்தே எனக்கு தலைவரை பற்றின விஷயங்களை சொல்லி சொல்லியே வளர்த்தவர். அதன் மூலம் புரட்சி தலைவர் எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தைரியமான எண்ணத்தையும் எந்தவித தீய பழக்க வழக்கங்கள் கெட்ட குணங்கள் இல்லாத ஒரு முழு மனிதனாய் என்னை உருவாக்குவதற்கு மிக மிக முக்கிய காரணம் புரட்சி தலைவர் MGR அவர்கள் தான். என் தந்தையார் புரட்சி தலைவரை பற்றி ஒரு நினைவு கூறும் சம்பவம், கோயம்புத்தூரில் தலைவர் பொதுக்கூட்டத்துக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, புரட்சி தலைவரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு எலெக்ஷன் இதுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் கூலி வேலை தான் பார்க்குறாரு, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆகுது வரல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மக்கள் தலைவர் MGR அவர்கள் எங்கே இருந்தாலும் வர வர அங்கங்கே மக்கள் வந்து தடுத்து பிரேக் போட்டுருவாங்க. அங்கே ஃபுல்லாக அவர் வந்து தரிசனம் கொடுத்துட்டு தான் அடுத்த இடத்துக்கு வருவார். இப்படியே ஒரு நாள் ஆகி, அது 1.5 நாள் ஆகி எல்லாருமே வரலன்ட்டு அசந்து போய் உட்காந்துருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு குரல் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏய் அந்த பக்கம் MGR கார் போகுதுப்பா அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னது தான். கிட்டத்தட்ட 1000 பேர் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுனா எப்படி ஓடுவாங்களோ அந்த அளவுக்கு ஓடுறாங்களாம். நீங்கள் நல்லா ஒருத்தர் கற்பனை பண்ணி, 1000 பேர் ஓடுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இவர் அவத்தில் எங்கள் அப்பா ஒருத்தர் அடித்து பிடிச்சி ஓடுறாரு. ஓடி போய் தலைவரை வந்து இப்படி பக்கத்தில் இப்படி கை தொடுற இளவில் வந்து பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்து அவர் சொல்கிறார், நான் பிறந்த பிறவி பையனை இன்றைக்கி தான்ப்பா அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி இப்போ கூட அந்த சம்பவத்தை நினச்சி அழுவார். நான் வந்து என் தந்தையார் மூலம்தான் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி தலைவரை பற்றின புத்தகங்களை படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் இப்போ வந்து புரட்சி தலைவருடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு சில பதிவுகளை மட்டும் நான் இங்கே சொல்லி காலத்தின் நேரம் கருதி நான் சுருக்கமாக முடிச்சுக்கலான் இருக்கேன். முதல் வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாலப்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுங்கடி சேலைக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். அங்கே நெசவாளராக இருக்கிறவங்க புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே, அவர் நடிகராக இருக்கும் முன்பாகவே, அவர் மேல் இருக்கிற பற்றுனால ஒரு 15 சென்ட் இடம் அவர் பேரில் இன்னைக்கு கூட போய் பார்த்தீங்கன்னா MG ராமச்சந்திரன் அப்படின்னு தான் அந்த இடமே இருக்குது. அதோட மதிப்பு இன்னைக்கு மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 60-70 லட்சம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து சுற்றிக்கு யாரும் வேலையும் போடலை. அது இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் MGR இடம் அப்படின்ட்டு அடுத்தவே ஆக்கிரமிப்பு கூட இல்லை. அப்போ தலைவருடைய செயலை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல ஒருத்தர் MGR சிலை வந்து திண்டுக்கல் MGR சிலை எப்பயுமே பளபளன்னு இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு, பொதுவாகவே ஒரு சிலை இருந்துச்சுன்னா அதில் பறவைகளோட ஏதாவது ஒரு எச்சம் மிச்சம் வந்துடுமே போயிருமே, தலைவர் சிலை மட்டும் இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு. அப்புறம் யாருங்க என்னங்கிறப்ப ஒருத்தர் ரொம்ப அதான் பார்க்கவே பரிதாபமாக இருப்பார், பேர் நாகராஜன்ட்டு. அவர் தான் சிலையை தினமும் காலையில் அதை வந்து தண்ணி ஊற்றி கழுவி தொடச்சி பக்காவாக வச்சுருக்காரு. நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்புறம் அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரு கூட என்ன வந்தால் 50 ரூபா செலவு கூட வச்சுக்காங்க அப்படின்னு. இல்லைப்பா, தெய்வத்துக்கு ஏன் தெய்வத்துக்கு செய்கிறதுக்கு எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னாரு. ஒரு நிமிஷம் நானும் உருகி போய் நின்றுட்டேன், என்னடா அப்படின்ட்டு. இப்போ அவருக்கு வந்து MGR 100 ஆண்டு விழா அன்னைக்கு கட்சி சார்பாக என்ன பண்ணாங்க, 1 லட்ச ரூபா நிவாரணம் அவர் வந்து அவருடைய செயலை பாராட்டி கொடுத்தாங்க.
அப்ப தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மறைந்த பிறகும் அவர் பேரை சொல்லி தான் நீங்க எல்லாரும் குலைக்கிறாங்க. புரட்சி தலைவர் இல்லைன்னா யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில அவர் வந்து இப்ப எதிர்பார்த்தாரா நம்ம சிலையை கழுவிட்டு இருக்கோம் நமக்கு எப்படினாலும் 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாரான்ட்டு அப்படிலாம் இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வந்து நான் வணங்கும் தெய்வம் பழனி முருகன், பழனி முருகனுக்கு அப்புறம் நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தான் தெய்வம் மதிக்கிறேன் வணங்குறேன். அவரை வணங்க வணங்க எனக்கு எல்லாமே வளர்ச்சி தான். சாதாரண கூலி தொழிலாளி குடும்பத்திலிருந்து பிறந்து நான் என்ன எம்ஃபில் என்ன படித்து அரசு பள்ளி ஆசிரியரானேன். நான் கல்லூரியில் படிக்கும் காலங்களிலே ஊரில் வந்து அவர் போட்டா வச்சு முட்டாயை கொடுக்க ஏதோ பூந்தி கொடுக்க அந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பேரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்லி வருஷத்துக்கு ஒரு 100 பேர்த்துக்காக நம்ம சாப்பாடு போடணும், அந்த 100 பேர் சாப்பிட்றவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை நினச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அடுத்தபடியாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவரை பத்தி பேசணும் பேசிட்டே போலாம். இருந்தாலும் 2 பதிவு நான் முடிக்கிறேன். இந்திரா காந்தி அம்மையார் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட அப்ப தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, அமெரிக்கா ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அப்ப எல்லா பக்கமும் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை வந்து நான் ஏன் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு வர்றேன்னா, நாங்கள் திண்டுக்கல் மனிதநேய மாணிக்க மக்கள் துறை எம்ஜிஆர் பத்திரக்குழு சார்பாக ஒவ்வொரு விழா வைக்கிறப்பையும் ஓரளவுக்கு நிதி வரும். அந்த நிதியில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கு வந்து என்ன பண்ணுவார், எப்போ விழா வச்சாலும் எங்களுக்கு வந்து இது பண்ணுவார். அப்போ அந்த சிங்கு கிட்ட என்னங்க பிரச்சனை அப்படின்னு என்னங்க அப்படி தலைவர் மேலே அவ்வளோ பற்றா என்ன ஏதுன்னு கேட்குறப்ப அந்த சிங்கோட அப்பா சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாருன்னா, 84 இந்திரா காந்தி அம்மையார் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டப்ப இந்தியா முழுக்க பெரிய கலவரங்கள் நடக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்போ அமெரிக்காவில் இருக்கிறப்ப கூட அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பு கொடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டளையிட்டாரு. அதை வந்து எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போனாரு, நான் அதுக்காக தான் செய்கிறேன் அப்படின்னாரு. அது மாதிரி நீங்கள் புரட்சி தலைவரை பற்றி நிறைய பேசிட்டே போகலாம். அதில் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். திரு ஏஎஸ் கண்ணன்ங்கிறவர் கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனவர், ஒரு 65,000 ரூபா செலவு பண்ணி எம்ஜிஆர் 100ங்கிற புத்தகத்தில் 100 சுவையான தகவல் பதிவு பண்ணார். அதில் ஒரு 2 தகவலை சொல்லிட்டு காலத்து நேரங்கள் நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு படத்தில் தலைவரோட கண்ணியத்துக்கு எடுத்துக்காட்டு, அவர் அண்ணன் வந்து வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த குழந்தை நட்சத்திரமா வர்ற ஸ்ரீதேவி ஆகட்டும், இன்னொரு அவங்க பேர் என்ன சார், குட்டி பத்மினி, அவங்க 2 பேர் வருவாங்க. அந்த தலைவர் என்ன பண்ணுவார், அந்த சின்ன குழந்தையா இருக்கிற ஸ்ரீதேவி கன்னத்தில் முத்த வைக்கிறவர், அந்த பெரிய பொண்ணாக இருக்கிற குட்டி பத்மினி நெத்தியில் முத்தமிடுவார். இது அவர் ஒரு கண்ணியத்துக்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் அவர் படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள் நானும் விடிய விடிய பேசுவேன், இந்த படத்தில் வந்து இந்த இடத்துல அவர் இதை சொல்கிறாரு அப்படி, ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும் ஒவ்வொரு பாடல்கள் ஆகட்டும் அதெல்லாம் வந்து வெறும் படங்கள் இல்லை பாடங்களாகும். அதே தான் நீங்கள் பல்லாண்டு வாழ்க படத்தில் கூட பார்க்கலாம். பல்லாண்டு வாழ்க படத்தில் குண்டுராவும் பிஎஸ் வீரப்பாவும் கல் குடிச்சிட்டு இருப்பாரு, தலைவர் 2 பக்கெட்டில் தண்ணி கொண்டு வருவார். தன்னை விட வயதில் மூத்தவர் குண்டு வீரப்பா, அதாவது பிஎஸ் வீரப்பா குடிக்கிற கல்லை போய் கையில் தட்டி விடுவார். குண்டு அவர் இது பண்ணுறத குண்டுமணி இது பண்ணுறத போய் காலால் எட்டி உதைப்பார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை கூட அவர் மிக 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 நுணுக்கமாக செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து மக்கள் மனதில் என்றும் என்றும் நிலைத்திருப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அரசு பள்ளி ஆசிரியரான எங்களுக்கு அரசு ஊழியர்களை வந்து சட்டம் போட்டதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இப்போ இந்த ஜாட்டாஜிய போராட்டத்தில் கூட தலைவரை பற்றி ஒருத்தர் 10 நிமிஷம் பேசினார், அவர் மாதிரி ஒரு மக்கள் தலைவரை பார்க்க முடியாது நம்ம. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம் நாடு படத்தில் அந்த நாகையாவோட நிலைமை என்னான்ட்டு. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆசிரியர்களையும் அரசு பள்ளி அரசு ஆசிரியர்களை ஆக்கின பெருமை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சேரும். இன்னும் அவரை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் காலத்தின் நேரங்கள் கருதி கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு தலைவர்களுக்கு சிலை இருக்கும், தேசத் தலைவர்களாகட்டும் ஜாதி சங்க தலைவர்களாகட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்டு பாதுகாப்பாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, பார்த்தேன்னு சொல்லுங்க, பார்க்கலன்னு சொல்லுங்க, பார்த்துருப்பீங்க ஏதோ. ஆனா தலைவர் சிலை மட்டும் நீங்க தமிழ்நாடுகளுக்கு எங்க வேணாலும் போங்க, எந்த கூண்டுக்குள்ளையுமே இருக்காது, பாதுகாப்பா எல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்காரு. ஓபனா கார்பர் ஏன் அப்படின்னா, அவர் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பற்ற ஒரே தலைவர், ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் நம்மள மாதிரி மக்களுடைய நம்மள மாதிரி விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா அன்னைக்கு வந்து நாங்க திண்டுக்கல் பத்திரக்குழு சார்பா திரு ஓமப்படி பிரசாத் சார்கிட்ட சொல்றோம், ஐயா தலைவரை பத்தி
Talaga sama aja lebay, sami kumpulna, tutup kumpul dua ratus ke, taruh kumpul dagang, gua awal urutnya, perjalanan pura pede, ada urutnya muncar, apalah nana pen, yoga urutnya telah, talaga urutnya wisma sikal mula, awal ye, walde trigar, sulle, inda arumian agala, inda cina payan aga, ibu lau peria, makal urutara, talaga urutnya nerdia patongga, talaga urutnya nerdia palaungga, unga, munari naga biasa wipe urutnya dek. Nandri, nandri. Aduh, orang sandar bawa apa? Inna orang peranggal lah. Inna wasanya itu. Aduk inna sollla orang orang itu. Naa video orang bahasa keluar. Anak kalau di niaranggal di. Aduk agit niel cikaga. Yer perjanji. Ella aduk dia rendah rendah solli. Hindukal mengini am. Mani ke makar bela injar gulzar baga. Mungkin nandri itu tu kunde. Udah beri nandri. Nandri. Nama di inda makar tulis tu nuriya. No brand bela bezirke. இப்பொழுது வருகை தந்துள்ள பொன்மணம் பண்பலை நிறுவனர் திரு சிவகுமார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இனிய நிகழ்வில் அடுத்ததாக ஒரு கவிஞர் கவிக்குமரன் அவர்கள் இப்பொழுது மக்கள் தலகத்தை பற்றி தமது கவிதையில் இப்பொழுது புகழாரம் சூட்ட உங்களுடைய வருகிறார். அவரை பலத்த கரகோஷம் கொண்டு இப்போ அவர்களை வரவேற்கும்படி கேட்கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் சிறப்புமிக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்ஜிஆர் மெகா கின்னஸ் ரெக்கார்ட், எம்ஜிஆர் மாஸ் கேங் ரெக்கார்ட், எம்ஜிஆர் மேனுவல் கிரேட்ஃபுல் ரிங்டோன், தட் இஸ் எம்ஜிஆர். இப்பொழுது எனது கவிதையை வாசிக்க தொடங்குகிறேன். அவனி மெச்சும் ஆண்டு நூறிலே படைவெல்லும் புகழ் கொண்ட தலைவா, படைவெல்லும் புகழ் கொண்ட தலைவா, நின் பேரெங்கும் எம்ஜிஆராம் இறைவா, குறைவெல்லல் நீயாக நின்றாய், துயர் பகைதன்னை பண்பாடே வென்றாய், பரிதவிக்கும் ஏழைக்கு உதவி உன் பொன்மணந்தாம் செய்திடுமே பதறி, சிலுசிலுக்கும் சோலையாய் சிரிப்பு உன் சந்திர பிம்பத்தின் வனப்பு, கடுமுயற்சி கலங்காத உள்ளம், நீ கும்பிடுவாய் அன்னையாம் தெய்வம், உடற்பயிற்சி உன் வாழ்வின் ஒழுக்கம் அட உனக்கில்லை ஒரு தீய பழக்கம், கண்ணீரின் கதகதப்பில் குளுமை உன் கை கொடுக்கும் தர்மத்தால் பெருமை, தண்ணீரில் பாய்ச்சலாய் உன் திறமை, உன் திரைப்படங்கள் எல்லாமே அருமை. பாட்டாளி பாமரர் உன் உறவாய் என் பொன்மணச் செம்மலே நீ அழகாய், கூட்டாளி ரசிகர்கள் உனக்கு, உன் மாட்சிக்கு தொண்டாற்றும் வழக்கு, குண்டு உன்னை தொலைத்தாலும் வென்றாய் என் தொண்டர்கள் எனக்குயிராய் என்றாய் அன்புன்னை பண்புன்னை விடாது, நீ ஆதரிக்கும் எதுவும் தான் கெடாது, சந்தனத்தின் நிறம் உன்னை விரும்பி அட சந்தங்களை இசித்திடுமே அரும்பி, தந்தனத்தா பாட்டுக்கள் உன்னால் நான் கேட்டெழுதி பழகிவிட்டேன் இன்னார், உழைப்பாலே உயர்கின்ற சேதி நீ உணர்த்தெழுவாய் பலவகையில் நீதி, விழிப்போடு எம் வாழ நீதான், எம் உள்ளத்தில் என்றென்றும் தீதான், வாய்மைக்கு தலை வணங்கி வளர்ந்தாய், மன தூய்மைக்கு தோல் கொடுத்து மிளிர்ந்தாய், நேர்மைக்கு முகவரியாய் இருந்தாய், உன் பேர் எங்கள் நோய் தீர்க்கும் மருந்தாய் சதிகார கூட்டத்தை அடக்கி கொடுஞ்சண்டாள ஆட்டத்தை ஒடுக்கி சுகமான ஆட்சிதனை நடத்தி நீ சாதனையை படுத்திட்டாய் அடுக்கி, தப்பேதும் இல்லாத பாட்டு உன் திரைப்படத்தில் சமுதாய வேட்டு ஒப்பேதும் இல்லாத படங்கள் உன் ஒருவனது வாழ்க்கையின் நிஜங்கள், ஒருமையில் போராடி உயர்ந்து நீ வெற்றிகளை குவித்தாய துணிந்து, கடமையில் கண்ணியத்தில் இணைந்து நற்கட்டுப்பாடு உன்னோடு அமைந்து, அண்ணாவின் இதயக்கனி ஆனாய் அட என்னாலும் எங்களுக்கு இனி தேனாய் உன்னான என் புரட்சி தலைவா உன் பிறந்த நாள் இது புவிமைச்சும் நிலையாய், கோழைகள் வீரனாக வேண்டி நீ கொள்கையை உணர்த்திட்டாய் சீண்டி, ஏழைகள் முன்னேற தூண்டி எம் நாயகனை நெஞ்சங்களை தீண்டி, ஐந்தாவது வேதமணில் எம்ஜிஆர்
ஐந்தாவது வேதமணில் எம்ஜிஆர், எம் வாழ்க்கையிலே கீதமணில் எம்ஜிஆர், எங்காவது சோகமணில் எம்ஜிஆர், எங்காவது சோகமணில் எம்ஜிஆர். படம் எதையாவது பார்க்காதவர் இங்கு யார்? படம் எதையாவது பார்க்காதவர் இங்கு யார்? தங்கத்தின் தகதா உன்னிடம், நீ தர்மத்தை செய்ததனால் பொன்மணம், சிங்கத்தின் சிறப்போடு உன் திறம், நீ செந்தமிழின் திராவிடத்தில் மாவரம். நீ சிங்கத்தின் சிறப்போடு உன் திறம், நீ செந்தமிழின் திராவிடத்தில் மாவரம். முன் கோபம் சுறுசுறுப்பு இருப்பினும், முன் கோபம் சுறுசுறுப்பு இருப்பினும், அது மக்களுக்கு பிடித்திட்ட தனிகுணம். உன் யோகம் எங்களுக்கு சீதனம், உன் யோகம் எங்களுக்கு சீதனம். நல் அரசியல் அகராதி நீ தினம், உன் புகழை போட்டிடவே கொடுப்பினை, உன் வரலாறே வாழ்வோர்க்கு படிப்பினை. உன் புகழை காத்திடவே நிறைந்தாய், இம்மண்ணுலகில் மறையாது உறைந்தாய். நூற்றாண்டு கொண்டாட்டம் எங்கும், அட நூற்றாண்டு கொண்டாட்டம் எங்கும், எம் நிசமான நாயகருக்கே சொந்தம். காற்றாண்டு முகவெடித்து பூக்கள், காற்றாண்டு முகவெடித்து பூக்கள், உன் கலையாண்டு கவி வெடித்து பாக்கள். அவனிமைச்சும் ஆண்டவனே உன்னை, அவனிமைச்சும் ஆண்டவனே உன்னை, யா மன்றாடம் தொழுவதுதான் உண்மை. பவனிவனும் பொதுநல மன்றம், பவனிமரும் பொதுநல மன்றம், இனி பாதுகாக்கும் இந்நாட்டை என்றும் நன்றி, வணக்கம், வணக்கம். If you like our videos and channel, please like and subscribe.